கிட்டத்தட்ட 100 பேருக்கு பட்டா வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, வேளாண் இடுபொருட்களை தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே 14 லட்சம் ரூபாய் அங்கன்வாடி செலவிலே கட்டப்படக்கூடிய அங்கன்வாடிக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு, அதே போல 11 லட்சம் ரூபாய் ரேஷன் கடைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்த பகுதியிலே மட்டும் 44 பணிகள், மக்களுக்கான பணிகள் தொடங்கப்பட்டு சில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, சில பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 163 லட்சத்திற்கான பணிகள் இந்த பகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களுடைய கோரிக்கைகளை, மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும், நகர்ப்புற பேருந்துகளில் பஸ்ஸில் போகும் பொழுது அவர்களுக்கு கட்டணம் கிடையாது. அதே போல அரசு பள்ளியிலே படித்த சகோதரிகள் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது அவர்களுக்கு படிப்பு தடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி, 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த 1000 ரூபாயும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் முதல் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று கூட பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், என்னுடைய முழு கவனமும் மகளிருக்கு தரக்கூடிய அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையில்தான் இருக்கிறது, அந்த திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடையில் வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் முகாம் நடக்கும். அந்த முகாமுக்கு நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டை, ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டம் அந்த முகாம்களிலே தொடங்கும். அதில் நீங்கள் பதிவு செய்துட்டு விட்டுறக்கூடாது, பதிவு செய்துட்டு காத்திருந்தால் நிச்சயமாக செப்டம்பர் 15 முதல் நமக்கெல்லாம் 1000 ரூபாய், நமக்கெல்லாம்னா எனக்கு கிடையாது, ஏன்னா அதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆனது. யாருக்கு நியாயமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும்? எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வசதியானவர்களுக்கு கொடுக்க முடியாது. நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பதற்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய செப்டம்பர் 1 முதல் அந்த சகோதரிகளுக்கு யாருக்கெல்லாம் நியாயமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டுமோ அதை செய்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மக்கள் களம் நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, ஊராட்சிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அரசாங்கம் கிட்டத்தட்ட 44 பணிகளை உங்களுக்காக செய்து தந்திருக்கிறார்கள். அதுபோக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்பொழுது எங்களிடம் தந்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, எங்கள் பட்டா நிலத்தை கோயில் நிலம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பட்டா வழங்கவில்லை, அதனால் எங்களுக்கு கரண்ட் வசதி ஏற்படுத்தி தர வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று தவறுதலாக சொல்கிறார்கள், இதை நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.
நிச்சயமாக அது பரிசீலனை செய்யப்பட்டு எங்களால் ஆன உதவிகளை உங்களுக்கு செய்வோம் என்ற அந்த உறுதியை நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம். ஆனா செய்யறத சரியா செய்யணும். நாளைக்கு யாராவது இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறதுக்கு காத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நாங்க தான் கோயிலெல்லாம் காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க, அவங்க மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல. அதனால அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு கோர்ட்டில் போய் அந்த வழக்கை தொடரக்கூடிய அந்த வாய்ப்பை கூட கொடுத்து விடாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை சரி செய்து தருவோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதனால் கொஞ்சம் காலதாமதமானாலும் நிச்சயமாக பொறுமையாக இருங்கள், அதை சரி செய்து தருகிறோம் என்று உறுதி கூறுகிறேன். அதைத்தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் சரி செய்து தருவதற்காகத்தான் உங்களை வந்து மக்கள் களம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்தித்து அந்த கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். மனுக்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட்டம் முடிந்த பிறகு நானும் அமைச்சர் அவர்களும் இருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு செல்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. பட்டா வாங்கக்கூடியவர்கள், சுய உதவி கடன்கள் வாங்கக்கூடியவர்கள், இடுபொருள் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.